கல்வி அமைச்சு வெளியிட விசேட சுற்றறிக்கை. பல சேவைகளை ரத்து செய்ய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம். இலங்கை வரும் IMF பிரதிநிதிகள் குழு. அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சாரம். தீவிரமாக அவதானிக்கும் ஆசிய நாடுகள். அனுர தரப்பிற்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் சரக்களை ஏற்படுத்தும் சர்வதேசத்தின் எச்சரிக்கை. அனைத்தின மக்களுக்கும் சம உரிமையை உறுதிப்படுத்தும் புதிய அரசியல் அமைப்பு. ஜனாதிபதி அறிவிப்பு. உலகத்தின் அதிசய இனமாக விஸ்வரூபம் எடுக்கும் ஈழத்தமிழர்கள். பாடசாலையில் கல்வி மற்றும் தகவல் தொடர்பாடலுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது குறித்து கல்வி அமைச்சர் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அனைத்து பாடசாலை அதிபர் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு இந்த சுற்றறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையானது கல்வி அமைச்சின் செயலாளர் ஜே எம் திலகா ஜெயசுந்தரவினால் வெளியிடப்பட்டுள்ளது. சுற்றறிக்கையில் கோவிட் தொற்று பரவலின் போது மாணவர்கள் தவறுவிட்ட கற்றல் வாய்ப்புகளை மீட்டெடுக்க உதவும் வகையில் வாட்ஸ்அப், வைபர் மற்றும் டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களை ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அவை இன்றும் மாணவர்களால் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. மாணவர்கள் இந்த சமூக ஊடக செயலிகளை பயன்படுத்துவதால் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்கின்றனர். இதனால் இந்த சுற்றறிக்கை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. விமானங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக அண்மைய நாட்களில் பல விமானங்களை ரத்து செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிப்பதாக விமான சேவைகளை ரத்து செய்வது அவசியம் என்று விமான நிறுவனம் கூறியுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உணவு மற்றும் தங்கும் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. அத்துடன் பயணிகள் தங்கள் இறுதி இலக்கை அடைய உதவுவதற்காக மாற்று பயண ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைத்து வருவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் வாடிக்கையாளர்களின் பெருமை மிக்க நன்றி தெரிவித்து இடையூறுகளை ஏர்லைன்ஸ் நிறுவனம் மன்னிப்பும் கோரியிருக்கின்றது. கொழும்பிலிருந்து ஆஸ்திரேலியா மெல்போர்னுக்கு புறப்பட இருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று நேற்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் பிரதிநிதிகள் குழு ஒன்று அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள விரிவான கடன் வசதியின் கீழ் 3வது மீளாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக இந்த குழு இலங்கைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தலைவர் பெட்ரோட் ப்ரோப் தலைமையிலான குழு ஒன்று இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தலைவர் பீட்டர் ப்ரோப் தலைமையிலான குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி அடுத்த வாரம் இலங்கைக்கு வரும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் குழு இந்த மீளாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தவணைக்கு இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதுடன் தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் விரிவான கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவது மற்றும் அந்த நாட்டின் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்தின் அண்மைக்காலமாக ஏற்பட உள்ள முன்னேற்றம் குறித்தும் ஆராயப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் அண்மையில் வாஷிங்டனில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் தற்போது அரசாங்கம் தொடர்ந்து செயற்பட தயாராக இருப்பதாக நிதி அமைச்சின் செயலாளர் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் விரிவான கடன் வசதியின் கீழ் 3வது மீளாய்வு நடத்துவார்கள். அதன் பின்னர் இலங்கைக்கான 4வது தவணை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகிறது என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற ஜனாதிபதி தேர்தல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் ராஜதந்திரி மற்றும் கண்காணிப்பாளர்கள் இந்த விடயத்தை தம்மிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். அதேபோன்று இம்முறை பொதுத் தேர்தல் பிரச்சார பணிகளும் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றமை குறித்து ஆசிய நாடுகள் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மையான மக்கள் அனுரகுமார திசாநாயக்காவை விரும்பவில்லை என்பதுதான் உண்மை என்று அமெரிக்காவின் சஸ்போரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கீதா பொன்கலன் தெரிவித்துள்ளார். 42 வீதமான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக வந்த முதலாவது பலவீனமான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தான் என்று தான் நினைப்பதாக அவர் கூறினார். லங்காஸ்ரீயின் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் தரப்பின் சந்திக்க உள்ள சவால்கள் குறித்தும் பேராசிரியர் இதன்போது தெளிவுபடுத்தியிருந்தார். புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாகி சுமார் 3 மாதங்களுக்கு பிறகே புதிய அரசியல் அமைப்பு இயற்றுவதற்குரிய பணி குறித்து கவனம் செலுத்தப்படும். அனைத்தின மக்களுக்கும் சம உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய அரசியலமைப்பு அமையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, இந்த நாட்டில் இதுவரை இயற்றப்பட்ட அரசியலமைப்பு தொடர்பில் மக்கள் அனுமதி பெறவில்லை. சோல்பரி அரசியலமைப்பு
1972 மற்றும் 1978 ஆண்டு அரசியலமைப்பு என்பன மக்களின் மத்தியில் வாக்கெடுப்பு விடவில்லை. இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து சாதகமான மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தக்கூடிய தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களுக்குரிய சம உரிமையை உறுதிப்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்களை மையப்படுத்திய வகையில் புதிய அரசியலமைப்பு முன்வைக்கப்படுகின்றன. புதிய நாடாளுமன்றத்தில் முதல் 3-4 மாதங்களில் அரசியலமைப்பு தொடர்பில் குறைந்தளவிலேயே அவதானம் செலுத்தப்படும். பொருளாதாரம் பற்றிய கூடுதல் கவனம் செலுத்தப்படும். அதன் பிறகு அரசியலமைப்பு பற்றிய அவதானம் செலுத்தப்படும் என்றார். மக்களுக்குரிய அடிப்படை சட்டங்களோ அரசியலமைப்பு எனவே நாம் நிச்சயம் மக்களிடம் அனுமதி கோருவோம். இது மக்களுக்குரிய ஜனநாயக உரிமையாகும். புதிய அரசியலமைப்பை ஏற்றும்போது 2015 முன்னெடுக்கப்பட்ட அரசமைப்பு பாணியில் உள்ள யோசனைகளை கருத்தில் கொள்ளப்படும். புதிதாக யோசனைகள் உள்வாங்கப்படும். கோடாபே ஆட்சி காலத்தில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும். யார் தம்மை இன அழிப்பு செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க ஒரு அதிசயமான இனமாக உள்ள தமிழர்கள் இருப்பதாக மனித உரிமை செயற்பாளர் சன் மாஸ்டர் தெரிவித்துள்ளார். 1995 ஆண்டு ஒட்டுமொத்த 400,000 பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்றதால் யாழ்ப்பாணமே சுடுகாடாக மாறிய வரலாறு உள்ளது. இது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சியில் நடைபெற்றது. எனினும் அந்த கட்சியின் கை சின்னத்தில் வாக்கு கேட்ட அங்கஜன் ராமநாதனுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் கூடுதலான வாக்குகளை வழங்கியிருந்தனர். இந்த அதிசயம் உலகில் எங்கும் நடக்கவில்லை. யார் தம்மை இன அழிப்பு செய்கின்றார்களோ அல்லது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை போன்று யார் இன அழிப்பு செய்தவர்களை பாதுகாக்கின்றார்களோ அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் வாக்களித்து வருகின்றனர்.